Hi friends, welcome back to my videos. Friends, I am going to make a kapoor valli ela rasam da seiren. Adukku side dish a thandukira poriyil. Idu rendu da iniki idu dish. Senakelungu irukku. Senakelungu vandu varvalo pannikiren. Idu moon dish me ungalku iniki naan kaamikka poren. அதுக்கு முன்ன வந்து என்னோட வீடியோஸ் பார்த்து யாருக்காவது கொஞ்சமாவது ஹர்ட்டாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போ நேற்றுது வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஃபிஷ் கறி வீடியோவில் சின்ன குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீட் அண்ட் டைடியாக பங்க்சுவலாக அவங்கள வளர்க்கணும் சின்னதுலேருந்துன்னு சொல்லிட்டு, அதுக்கு யாருக்காவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சாரி பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வாழ்ந்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுலேருந்து என்னோடய லைஃப்பை நினச்சி பார்த்துட்டு தான் நான் மற்ற பசங்க வந்துட்டு சஃபர் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். இன்கேஸ் யாருக்குன்னா அது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கற்பூரவள்ளி இலை, நான் வந்து கற்பூரவள்ளி பிக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் பிச்சுட்டு வரலாம். நான் வெளியே வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எங்கள் காம்பவுண்ட் வெளியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கற்பூர வெள்ளியில். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இதை எடுத்துன்னு வந்துட்டு பாட்டு உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல எனக்கு, பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டேன் நான். ரெண்டு 3 ஸ்டெம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இது பாருங்கள் அவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கு பாருங்கள். 3 ஸ்டெம் வச்சேன், அவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கு. பூ கூட கெளியில் இதில் பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் ஃப்ளவரு, ரோஸ் ஃப்ளவரு, இதெல்லாம் வந்துச்சு. காராமணி தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்கலாம் காராமணி தான். இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. புதினா எல்லாம் நான் எடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு 10 மணி பூ நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாம் வந்திருக்கு. இது இப்போ வந்து நம்ம இது வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கட் பண்ண நிறைய வளரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒன்றே பயப்பட தேவையில்லை. பாருங்கள் இவ்வளோ பெருசாக நமக்கு வேணும். கொரோனா காலத்தில் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான இப்போ ஆயுர்வேதம் தான் ஜாஸ்தியாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் கொரோனாக்கு. அதனால் வீட்டில் நம்ம புதினா இந்த மாதிரி கற்பூர வள்ளி இலை, இதுக்கு ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வீடியோவில் நானும் பார்த்தேன், ஓமவல்லி இலைன்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம ரசம் வச்சிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இது இந்த ஓமவல்லி இலை கற்பூர வள்ளி இலையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு இந்த ஸ்டெம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் இந்த லீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மலையாளி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெங்களூருக்கு வந்து ஒரு 15 to 20 இயர்ஸ் மேலே ஆகுது, மீன்ஸ் 25 இயர்ஸ் ஆயிருக்கு. நான் இங்கே வந்து ஸ்டடீஸ்க்காகத்தான் பெங்களூருக்கு வந்தேன். அப்பா அம்மா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்கோ, ரெண்டு தங்கச்சிங்களை வந்து சென்னைக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சூப்பராக இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஹஸ்பண்டுங்க வந்துட்டு ரொம்ப நல்லா வச்சு காப்பாற்றுறாங்க அவங்க. மம்மி பாப்பா கூட சூப்பராக இருக்காங்க. மம்மி வந்து கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட், அது ஒண்டி தான் கவலை. மற்றபடி எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. ஆயாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. என்னை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு ஒரு வீடியோலுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாமூலி ரசம் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். பாருங்கள், சீரகம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு இலை கருவேப்பிலை, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். இதில் போட்டு என்கிட்ட பெப்பர் பவுடர் இருக்குது, அதனால் பெப்பர் போடுங்க. இது வதக்கிறப்ப நம்ம பெப்பர் போட்டு வதக்கிக்கணும். கொரியாண்டர் போடாதீங்க, இந்த இலை தான் மெயின் இதில். ஸோ அதனால் இப்போ நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் இந்த பக்கம் வந்து நான் பேன் வச்சுருக்கேன், இது கீரை பொரியலுக்கு. ஸோ இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இதுலேயுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் கடுகு வெடிஞ்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, பூண்டு, சீரகம், கொஞ்சம்
கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இது சேர்த்துக்கோங்க, கற்பூர வெள்ளையில் முழுசாக சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் அப்புறமா பெப்பர்போடு, பெப்பர்போடு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ஏன்னா தொண்டிக்கெல்லாம் நல்லது பெப்பர். இந்த பக்கம் கடுகு வெடியுது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடுகு வெடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம், பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில், இதில் வந்து பாதி வெங்காயம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இது வந்து வெங்காய சட்னி பண்ண போகிறேன் கேரளா ஸ்டைலு, இதில் நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இட்லியுமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பெரிய ஒரு டமாட்டோ, தக்காளியை இந்த மாதிரி ஷாப் பண்ணி வச்சுருக்கேன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நீங்கள் இந்த இலவை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆச்சி இது ரசம் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இது ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ அதனால கம்மியாக போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கம்மியாக போட்டுக்கோங்கன்னு ஏன் சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க காரம், ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து ரசம் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குது ஆனியன் எல்லாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்டு, தண்டு கீரை என்ன இருக்கோ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நேரம் ஆகுமே எல்லாம் கீழே போயிடும். நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா மூடி வச்சிடலாம். மீதி இருக்கிற இந்த கீரையை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆவி பட்டதுமே ஃபஸ்ட்டு போட்ட கீரையெல்லாம் உள்ளே போயிடுச்சு, சரி நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம். இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகிற டைமில் நம்ம வந்து வெங்காயம் சட்னி, இது வந்து மலையாளத்தில் சவாலை சம்மந்தி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி. இதில் இந்த எடுத்து வச்சிருந்த இல்லையா ஒரு சின்ன வெங்காயம், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கோகனட் ஆயில், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கோகனட் ஆயில் தேவையான அளவு, உப்பு உப்பு போட்டுக்கோங்க. மீன் வந்து இதுக்கு மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது ரொம்ப காரமான மிளகாத்தூள், அப்போ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி சில டிஷ்ஷஸ் வந்து கையில் செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு, அதனால் நல்லா இது இந்த மாதிரி நல்லா இருக்கு சிம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் நுரா கட்டி வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் ரசம் செய்கிற மாதிரி இருந்தால் நுரை கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் ரசம் செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நல்லா கொதிக்க விடலாம், ஏன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த
ஏன்னா கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போட்டு தான் செஞ்சுப்பாங்க இந்த பாத்திரம். நிறையவே அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் போய் கொதிக்கிறப்போ வந்து அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் அதில் மிக்ஸ் ஆகும், நம்ம உடம்புக்கு போகும். அதனால தான் ஸ்டீல் பாத்திரம்னா நீங்கள் தாராளமாக கொதிக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் ரெடி ஆகிடுச்சு. கீரை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படி திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகணும். இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம சேனக்கிழங்கு வறுவலுக்கு என்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சேனக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மொச்சை பயிர் தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷானதில்ல, காய வச்சு தோல் உரிச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஒரு 1/2 hour வந்து தண்ணியில் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள் இப்படி உடச்சா உங்களுக்கு ஓடியும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இது ரெண்டுமே சேர்த்து, சேனக்கிழங்கு மொச்சை பயிர் இது ரெண்டும் சேர்த்து நம்ம வறுவல் மாதிரி ட்ரை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 onion சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பில, கொஞ்சம் ஓமம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓமம், இது கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு பேர் இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிர் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் வதங்கிட்டோம். இது 2 நிமிஷம் வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் இந்த சேனக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் இதுமே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு ஏதாச்சும் பவுடர் இருந்துச்சுன்னா, மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போர்க்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனு சிக்கனு எதுவுமே எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த மசாலா டேஸ்ட்டு வரணுன்றதுக்காக நான் போடுறேன். இதில் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நல்லாயிருக்கும். இது ஒரு 1 விசில் நம்ம விட்டுக்கலாம். இதை லைட்டாக தண்ணி தெளித்து வே வைக்கணும். தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி தெளித்து நம்ம வே வச்சுக்கணும். நான் கிழங்குன்றதுனால அடி பிடிச்சிடும். இப்போ வந்து 1 விசில் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் துரி வச்சுருக்கேன், இதை நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு 1/2 hour டு 1/4 hour உள்ள நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பொரியல் வந்து ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 விசில் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓமவல்லி இலை ரசம், வெங்காய சட்னி, சேனக்கிழங்கு வறுவல், கீரை பொரியல், இது 4 ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நான் வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.